Hello friends, welcome to N-Square YouTube channel. Video kulla poradhukku munnadi namma channel la first time paakringa appadina marakkama subscribe pannunga. Koodave keela irukra bell icon press pannirunga. Appo dhaan namma podra videos udanukudan unga mobile ku varum. Seri vaanga video kulla polam. Nama andraada payanpaduthra oru porul dhaan soap. Indha soap namma upayogapaduthradala நம்ம சர்மம் எந்த அளவுக்கு பொலிவா இருக்கு அப்படின்றது மட்டும் இல்லாம இன்னும் வேற என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் பொறுத்து நாம சோப் வாங்கணும் அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோ. அத தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி சோப் பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோப் அப்படிங்கறது கிரேக்க மொழி வார்த்தை. நம்ம தமிழ் மொழியில சோப்பை வளளை கட்டி அப்படினு சொல்றாங்க. ஈஜிப்ட் நாட்டில ஏறக்குறைய 1550களல அங்க இருக்கிற மக்கள் அங்க கிடைக்கிற வெஜிடபிள் ஆயில்ஸ், அனிமல் ஆயில்ஸ் அதல கொஞ்சம் ஆல்கலைன் சால்ட்ஸ் mix பண்ணி ஒரு அப்ராக்ஸிமேட்டான சோப்பை உருவாக்குறாங்க. இது நாளடைவுல பல பரிணாம வளர்ச்சிக்கு உள்ளாகி நிறைய ஃபிராக்ரன்ஸ், பலவிதமான கலர்ஸ் ஆட் பண்ணி கமர்ஷியல் பர்பஸ்க்காக மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கறாங்க. சரிங்க, நம்ம இந்தியால ஃபர்ஸ்ட் 1897ல தான் பிரிட்டிஷ் பீப்பிள் அவங்க தேவைக்காக சோப்பை பயன்படுத்துறாங்க. அப்புறமா மெல்ல மெல்ல சோப் ஃபேக்டரி ஆரம்பிக்கறாங்க. சோப்ன்றது சப்போனிஃபிகேஷன் process மூலமா நமக்கு கிடைக்கிற ஒரு வீக் ஆசிட், அதாவது ஃபேட்டி ஆசிட்ஸ் னு சொல்றோம் இல்லையா, அதுவும் ஸ்ட்ராங் பேஸால் ஆன ஒரு கலவைதான் சோப். சோப்பினுடைய pH வேல்யூ 9 to 10 இருக்குங்க. சோ சோப் வந்து அதிகமான பேசிக் தன்மை உடையது. நம்ம ஃபேஸ்னுடைய pH வேல்யூ 4 to 5 இருக்கும். அதனால தான் நாம யூஸ் பண்ற சோப் மைல்டா இருக்கணும்னு சொல்வாங்க. அது மட்டும் இல்லங்க, ஒவ்வொருத்தருடைய ஸ்கின்னுக்கும் pH வேல்யூ மைல்டா வேரி ஆகும். நம்ம கடையில வாங்குற சோப்புக்கு மெயினா சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம், நாம வாங்குற சோப் டாய்லெட் சோப்பா இருக்கணும். இது எதுக்குனா டாய்லெட் சோப் தான் குளிக்கிறதுக்கு உகந்தது. இரண்டாவது விஷயம் TFM. TFM அப்படிங்கிறது என்னன்னா டோட்டல் ஃபேட்டி மேட்டர். இந்த TFM என்ற விஷயம் தான் சோப்பின் தரத்தை சொல்ற முக்கியமான சிறப்பம்சம். இந்த தரத்தை நிர்ணயம் பண்றது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ் அப்படிங்கற ஒரு மினிஸ்ட்ரி தாங்க. TFM அதிகமா இருந்தால் நாம யூஸ் பண்ற சோப்பின் தரமும் அதிகமா இருக்கும். ஒரு டாய்லெட் சோப்புக்கு மினிமம் 76% TFM இருந்தால் அது கிரேட் 1 சோப். கிரேட் 2 சோப்ல பாத்தீங்கன்னா மினிமம் 70% TFM இருக்கும். கிரேட் 3 சோப்ல மினிமம் 50% தாங்க இருக்கும். எந்த ஒரு டாய்லெட் சோப்புக்கும் TFM 100% இருக்காதுங்க. உங்க சர்மத்துக்கு எந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அது உங்க ஸ்கின்னோட pH லெவல பொறுத்து தான் அமையும். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆயிலி ஸ்கின், டார்க் ஸ்கின், ட்ரை ஸ்கின் அப்படின்னு உங்க சர்மம் எந்த கேட்டகரின்னு அனலைஸ் பண்ணிட்டு சோப் வாங்குறது பெட்டருங்க. இன்னொரு அபாயகரமான நியூஸ் என்னன்னா, எந்த ஒரு சோப்பையும் 15 to 20 seconds மேல ஃபேஸ்ல தேய்க்க கூடாது. அதனுடைய பின் விளைவுகளும் பக்க விளைவுகளும் பிற்காலத்துல அதிகமா இருக்கும். என்ன பின் விளைவுன்னு கேக்குறீங்களா? கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விடுமாங்க. இது உண்மையிலேயே கொஞ்சம் ஷாக்கிங்கான விஷயம்தான். நம்ம ஸ்கின்னுக்கு இயற்கையாகவே பொலிவு கொடுக்கக்கூடிய விஷயம் நம்ம வீட்டிலேயே நிறைய இருக்குங்க. வெயில் காலத்துக்கும் மழை காலத்துக்கும் நம்ம ஸ்கின் மிருதுவா வச்சுக்கிறதுக்கு அரிசி கழுவுன தண்ணீர், பயிர் ஊற வைத்த தண்ணீர், பச்சை பயிர்னு சொல்லக்கூடிய பாசி பயிர் மாவு, நாம சர்மத்தில் உண்டாக்கக்கூடிய வறட்சி, கரும்புள்ளி, தேமலை சரி செய்யும்னு ஆராய்ச்சியிலேயே நிரூபணமாயிருக்கு. இயற்கையை மிஞ்சினது எதுவுமே இல்லைங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். N-Square யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.